வவுணதீவு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பிந்தங்கிய கிராமமான இலிப்பட்டிச்சேனை வாழைக்காலை கிராம மக்களுக்கு திவ்யநகும தேசிய திட்டத்தின் கீழ் வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டன. பிரதேச செயலாளர் என் விஸ்வரட்னம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நீர் இறைக்கும் இயந்திரங்கள் கிருமி நாசினி தெளி கருவிகள் என்பனவற்றை வழங்கி வைத்தார். சம்மாந்துறை கல்வி வலயத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு கரணிகள் வழங்கப்பட்டன. அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்கு யூனிசெப் நிறுவனத்தினால் 190 துவிச்சக்கர வண்டிகளும் வழங்கப்பட்டன. சம்மாந்துறை வலய கல்வி பணிப்பாளர் எம் கே மன்சூர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாகாண அமைச்சர் விமல வீர திசாநாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஈரான் நாட்டின் இலங்கைக்கான தூதுவராக மஹமூத் ரஹீமி கார்ஜி 4 வருட காலமாக சேவையாற்றி ஓய்வு பெறுவதை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த பிரியாவிடை வைபவம் ஈரானிய கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது. கலாச்சார நிலைய படிப்பாளர் மெஹதி ஜி ரோக்னி தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இங்கு உரையாற்றி ஓய்வு பெற்ற தூதுவர் ரஹீமி இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதாக தெரிவித்தார். தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் ஏற்பாட்டில் வருந்தோறும் நடைபெறும் வியர்வையின் ஓவியம் உழைக்கும் மக்கள் கலை விழா கொழும்பு பொதுநூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கவிதை, சிறுகதை, பாடல் இயற்றுதல், நாடகம், குறுந்திரைப்படம் போன்ற பிரிவுகளில் தேசிய மட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இவ்வருடத்தின் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை வசந்தம் தொலைக்காட்சியின் உதவி நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கவிஞர் பொத்துவில் அஸ்மின் பெற்றுக் கொண்டார். வடக்கு கிழக்கு மாகாணத்தில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட பெண்களுக்கான மின் ஒழுங்கிலான கூடைப்பந்தாட்ட விளையாட்டு அரங்கை பிரதி அமைச்சர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா திறந்து வைத்தார். இதற்கென சுமார் 65 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பார்வையாளர் அரங்கும் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கிராமிய மீள் எழுச்சி திட்டத்தின் கீழ் புத்தளம் நகரசபை எல்லைக்குட்பட்ட தில்லையடை பகுதியில் உள்ள பாடசாலை வீதி 2 குறுக்குத்தறி என்பன நவீன முறையில் கோங்கிரீட்டிட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. முன்னாள் நகரசபை உறுப்பினர் ஏ சத்துருதீன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் புத்தளம் நகரபிதா கே பாயிஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்தார். சுமார் 6.5 மில்லியன் ரூபாய் இதற்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. மட்டுக்கிடப்பு புதிய எல்லை கிராமிய வீதி ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 52 மில்லியன் ரூபாய் நிதி உதவியில் கொக்குவில் சத்துரு கொண்டான் தன்னாமுனை கிராம வீதி 73 மில்லியன் ரூபாய் நிதியிலும் அபிவிருத்தி செய்யும் பணிகளை மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஆரம்பித்து வைத்தார். மாகாண அமைச்சர் எம் எஸ் உதுமாரபே தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. மூதூர் பிரதேசத்தில் தேசிய கைத்தொழில் தொழில் முயற்சி அதிகார சபையின் அனுசரணையில் கைத்தொழில் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. அதிகார சபையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான எம் எஸ் எஸ் அமீர் அலி பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார். அதிகார சபையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான எம் எஸ் எஸ் அமீர் அலி பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இதனை திறந்து வைத்தார். மாகாண அமைச்சர் எம் எஸ் சுபேர், கிண்ணியா நகரசபை தலைவர் சட்டத்தரணி டாக்டர் ஹில்மி ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழக இலக்கிய நட்புறவு பேரவையும் உலக சிற்றிதழ்கள் சங்கத்தின் இலங்கை கிளையும் புறவடர் புத்தக பூங்காவும் இணைந்து இந்தியாவிலிருந்து இலங்கை வந்த 38 தமிழ் எழுத்தாளர்களை வரவேற்கும் நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்தன. கொழும்பு தமிழ் சங்கத்தில் இந்நிகழ்வு நடைபெற்றது. உலக சிற்றிதழ்கள் சங்கத்தின் இலங்கை கிளையின் தலைவி பத்மா சோமகாந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பணிப்பாளர் புறவடர் ஹாஷிம் உமர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தமிழ்நாட்டின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மா கே மணியன் புறவடருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்.